நண்பர்களே, இது உங்கள் அருண் நாகலிங்கம். வாரந்தோறும் நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து கமெண்ட் செக்ஷன்ல ரெண்டு பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. ஒருத்தர் மஞ்சு, அவர் வந்துட்டு க்ரூட் ஆயில் பத்திய அனாலிசிஸ் கேட்டிருக்காரு. இன்னொருத்தர் அருள், அவர் ஹிண்ட் பெட்ரோ அப்சைடு ஷார்ட் டேர்ம் டார்கெட் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அவர் 211 ரூபாய்க்கு ஹிண்ட் பெட்ரோ வாங்கியிருக்காரு. கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிறாரு. ஆக்சுவலாக நம்ம ஹிண்ட் பெட்ரோவுக்கு தனியாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அப்பயும் நம்ம டார்கெட்ஸ்லாம் சொல்லியிருக்கோம். பட் இருந்தாலும் இன்னும் ஒரு முறை பார்ப்போம். இப்போதைக்கு க்ரூட் ஆயில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம், அடுத்தது ஹிண்ட் பெட்ரோவுக்கு நம்ம வருவோம். டெய்லி சார்ட்டு, மந்த்லி சார்ட்டு. க்ரூட் ஆயிலை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா, உங்களுக்கு வெள்ளிக்கிழமை கடைசியாக அப்டேட்டுங்கிறது 14ஆம் தேதி 11வது மாதம் 2992 அந்த ரேட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ ஜோன் அப்படின்னு பார்த்தோம்னா 2936லேருந்து 3158ங்கிறது ஒரு ஜோன். அப்படி இருக்கும்போது 3158ங்கிறது இப்போதைக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸு, 2936ங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. இப்போது இமீடியட்டு 2992 க்ளோஸ் ஆனதுனால அது ஒரு சப்போர்ட் லெவலில் தான். அது 2991ங்கிறது ஒரு இமீடியட் சப்போர்ட்டு, 3102ங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ 2936க்கு மேலே இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது இறங்கி இறங்கி திருப்பி திருப்பி ஏறதான் செய்யும். ஓகே, 2936ங்கிறது பேஸ் ஸ்ட்ராங் சப்போர்ட். இப்போ அந்த 2936 அது உடைபடுமானால் அப்போ தான் கீழே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ கீழே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் 2936லேருந்து 2724ங்கிறது ஜோன் ஆகிடும். அதனோட சென்டர் பாயிண்ட் வந்து 2830. அதுக்கு கீழே பார்த்தோம்னா 2883ங்கிறது ஃபஸ்ட்டு, 2936 கீழே 2883ங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அடுத்த சப்போர்ட் 2830, அதுக்கு கீழே 2877, அதுக்கு கீழே 2824. இந்த ஜோனுக்குள்ள அந்த 2836 கீழே வந்தால் தான் இதை பற்றி நம்ம பேச முடியும். இந்த 2936 2724 வேலிடாக இருக்கும். 2936 மேலே இருக்கும்போது கண்டிப்பாக அது இந்த சோன் 3158 2936 அந்த சோனில் தான் விளையாடும். சப்போஸ் 3158 அந்த சோனுக்கு மேலே போகுது அப்படின்னு சொன்னால், அடுத்ததான் வந்து உங்களுக்கு 3387 அதுதான் உங்களுக்கு வந்து ஜோனாக இருக்கும். 3158லேருந்து 3357 அது அடுத்த சோனாக இருக்கும். 3387 நடுவில் பார்த்தீங்கன்னா மற்ற அதர் லெவல்ஸ் இருக்கும். 3387க்கு முன்னாடி 3328, 3271, 3214. இதில் 3271ங்கிறது ஒரு சென்டர் ஜோன், 3158க்கும் 3387க்கும். 3271ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போ ரெசிஸ்டன்ஸான ஒரு ஜோனாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பே பண்ணலாம். ஓகே, இது வந்து மந்த்லி பொறுத்தவரில் இந்த லெவலில் இருக்குது. க்ரூட் ஆயிலை பொறுத்தவரில் இங்கே பொறுத்தவரையில் வந்து டெய்லி லெவல்ஸ்ன்னு பார்த்தோம்னு சொன்னால் இதுதான் இப்போதைக்கு லெவலு. ரேஞ்ச் பவுண்ட்லாம் இருக்குது உங்களுக்கு. ஓகே, அதுக்கு தான் நம்ம ஜோன் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 2-3 மாதமாகவே உங்களுக்கு வந்து ஜோன் வந்து ரேஞ்ச் பவுண்ட் ஜோனை தான் இருக்குது. அப்போது இந்த ரேஞ்ச் பவுண்ட் ஜோனில் இந்த லெவல்ஸ்ன்றது உங்களுக்கு நல்லா சூப்பராக வேலை செய்யணும் கேன் ஜோனை பொறுத்தளவில். பட் டெக்னிக்கலி பார்த்தோம்னா இங்கே பொறுத்தளவில் ஒரு 5 முடிஞ்சிருக்கு. எக்ஸ்டென்ஷன்றது வந்திருக்கு, ஆனால் எக்ஸ்டென்ஷனுக்கு கீழே வந்திருக்கு. அடுத்தது இது ஒரு ஏ, இது ஒரு பி, சிங்கிற மாதிரி உங்களுக்கு இங்கே 2540 எக்ஸ்டென்ஷன்ன்றது வந்துருச்சுன்னா அதுக்கு மேலே தான் போகணுமே தவிர கீழே வரக்கூடாது. அப்போ என்ன ஆகுனா இது வந்து மாறும். அதனோட இது விளைவு தான் இங்கே 2T வந்திருக்கு. புதுசாக டெக்னிக்கல் அனாலிசிஸு கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த இதை கவனிக்கணும். நம்ம ஒரு 5வது லெவல் முடிஞ்சிருக்கு, தேர் ஆஃப்டர் பார்த்தோம்னா எக்ஸ்டென்ஷன் வந்திருக்கு. பட் ஆனால் வந்துட்டு முடியல, அப்படி எக்ஸ்டென்ஷன் வர முடியலன்னும் போது நம்ம கண்டிப்பாக ட்ரெண்ட் லைன் நம்ம போட்டுருக்கணும். அப்படி போட்டிருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்துட்டு இதை சரியாக யூஸ் பண்ண முடியும். ட்ரெண்ட் லைனை கட் பண்ணக்கூடாது. ஏன்னா பேசிக் ரூலு, ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ட்ரெண்ட் லைன் அது கட் பண்ணக்கூடாது. ஆனால் இங்கே கட் பண்ணிடுச்சுன்னு அது ஒரு கரெக்டிவ் வேவாக மாறிடுச்சு அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போது இது கரெக்டிவ் வேவ் அப்படின்னும் போது
நமக்கு அப்போ அடுத்த ட்ரெண்ட் லைன் நம்ம போடணும். அடுத்த ட்ரெண்ட் லைன் அதை கட் பண்ணாத வரைக்கும் நாம புல்லிஷ் அப்படின்னு நம்ம இதை சொல்ல முடியாது. ஒன்ஸ் கட் ஆயிடுச்சு திரும்பி மேலே போகும். ஓகே, இப்போ இது பேரிஷ் அப்படின்னு சொன்னால் இந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ணணும். இந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக கீழ் விழுந்துடும் டெக்னிக்கலி. ஓகே, இப்போ இங்கே பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் ஸ்விங்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப ஒரு ட்ரெண்ட் செட்டர் ஸ்விங்காக இருக்குது. ஓகே, இந்த ட்ரெண்டுங்கிறது ஆல்ரெடி பிரேக் ஆகிடுச்சு, சப்போர்ட்டுங்கிறது ஆல்ரெடி பிரேக் ஆகிடுச்சு. ஸோ டவுன் சைடு நீங்கள் இன்னும் கொஞ்சம் டவுன் சைடு டார்கெட்டு நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதுக்கு நம்ம வந்து லோயர் லெவலில் எக்ஸ்பர்ட் அட்வைஸை நம்ம போட்டோம்னு சொன்னால் இது ஒரு ஏபிசி ஃபார்மேஷன், அவ்வளோதான். இது ஒரு ஏபிசி ஃபார்மேஷனாக இருக்குது, ரேஞ்ச் பவுண்டாக தான் இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள்ன்றது இங்கே இருக்குது. இப்போ இங்கே பிரேக் அவுட்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்கணும், இல்லைனா இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்கணும். ஏதாவது ஒரு ட்ரெண்ட் லைன் உடைச்சா தான் மூவ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், இல்லைன்னு சொன்னால் ஒன்றும் பெரிய அளவு மூமெண்ட்டுன்றக்காக ரேஞ்சு பவுண்ட்லேயே இருக்கும். டவுன் சைடில் ஒஸ்ட் கேஸ் வந்துட்டு இப்போதைக்கு 2460 வரலான்றது எலியாட் வேவோட கான்செப்டில், அதிகபட்சமாக வந்துட்டு 3337 வரைக்கும் மேலே போகலாங்கிறது இந்த கான்செப்ட். அதாவது ரேஞ்ச் பவுண்டுங்கிறதுனால அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் மூமெண்ட்டுன்றது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த ட்ரெண்ட் லைன் உடைபட்டாலோ இல்லை இந்த ட்ரெண்ட் லைன் உடைபட்டாலோ பெரிய மூமெண்ட் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, அது நம்ம கவனத்தில் எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ லெவல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், அந்த லெவல்ஸுக்கு அந்த எலியாட் வேவ் படி ட்ரெண்ட் லைன் கட் ஆனாமல் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ட்ரெண்ட் லைன் கட் ஆச்சுன்னா ரொம்ப குயிக்காக ப்ராஃபிட் புக் பண்ணாமல் வேடிக்கை பார்க்கணும், அவ்வளோதான். எப்பவுமே ட்ரெண்ட் லைனை கட் பண்ணும்போது நம்ம வந்துட்டு உடனே ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு ஓடக்கூடாது, ஏன்னா இமீடியட்டாக ப்ராஃபிட் தருவான், பட் கொஞ்சம் வேடிக்கை பார்க்க வேண்டிய இடம் அது, அங்கே தான் கொஞ்சம் பெரிய அளவில் ப்ராஃபிட்னு பண்ண முடியும். மற்ற அதர் பிளேசஸில் நம்ம டீசன்ட் ப்ராஃபிட் கிடச்சிங்கன்னா நம்ம புக் பண்ணிக்க வேண்டியது அவசியம். அடுத்ததான் ஹிண்ட் பெட்ரோ. ஹிண்ட் பெட்ரோ பொறுத்தெல்லாம் வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப நாளாக வந்துட்டு ஒரு பெரிய ரேலி போகணும், பட் ஆனால் அதுக்கு உண்டான வாய்ப்புன்றது அதுக்கு சுத்தமாக கிடைக்கவே இல்லை. அது டெக்னிக்கலி வந்துட்டு நல்ல ரேலி போகக்கூடிய அம்சம்ன்றது கிடைக்கல. மேபி இப்போ ஆயில் செக்டரோட ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, அந்த ஒரு காரணத்தினால இப்போ பெரிய ரேலிங்கிறது பாசிபிள். இப்போ இங்கே ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் வேவ்ன்றது இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. ஆக்சுவலாக லேர்னர்ஸ் புதுசாக எலியாட் வேவ் கற்றுக்குறவங்க இந்த இடத்த நீங்கள் பார்க்கணும். இந்த இடத்த பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு 21% வேவ், செகண்ட் 21% வேவ், அதுக்கப்புறம் தேர்டு 21%, 3S போட்டாச்சு. இங்கே வெறும் 121% போட்டிருக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3S வர்ற இந்த இடத்துலேருந்து இந்த 121% பார்த்தீங்கன்னா 4S மாறும், அதை நீங்கள் கவனிக்கணும். இது என்ன பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இது ஒரு எக்ஸ்பேண்டட் ஃப்ளாட் ஃபார்மேஷன், ஃபர்ஸ்ட் வேவோட கொஞ்சம் போயிருக்கு, ஆனால் தேர்ட் வேவுக்கு நம்ம டார்கெட்டு போகல. அதே மாதிரி ஆரம்பித்த இடத்துக்கு கீழே வந்துருக்கு, இது எக்ஸ்பேண்டட் ஃப்ளாட் மட்டும்தான் இது மாதிரியான ஒரு இடத்துக்கு வர முடியும். இப்போ எக்ஸ்பேண்டட் ஃப்ளாட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அக்ரெசிவ் பேட்டர்ன், அது ஒரு அக்குமுலேஷன் பேட்டர்ன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பூம் ஆகும் இந்த ஸ்டாக். அப்படி பூம் ஆகும்போது மினிமம் டார்கெட்டை பார்த்தீங்கன்னா 291 இதனுடைய டார்கெட்டாக அல்டிமேட்டு டார்கெட்டாக இருக்குது. அதாவது மந்த்லி சார்ட்டில் நம்ம பார்க்கணும். அப்போ அது மந்த்லியில் போய் போகிறதுக்கு ஒரு 3-5 ஆகும். ஓகே, இப்போது அதனுடைய டார்கெட்டு 291, இது மினிமம் டார்கெட். இன்னும் மேக்ஸிமம்ன்றது அன்லிமிட்டட் பொட்டன்ஷியல்ன்றது இன்னும் இருக்குது. இப்போ மேலே போகப்போ அடுத்தடுத்த டார்கெட் என்னன்றது வரும். ஏன்னா இப்போ சப்வேவ் கிரியேட் ஆகுது, என்ன மாதிரி சப்வேவ் கிரியேட் ஆகுது இல்லை எக்ஸ்டென்ஷன் வருதுதான்றதை பார்த்து இங்கே அடுத்தடுத்த டார்கெட்ன்றது வரும். ஸோ இப்போதைக்கு ஒரு சின்ன பிரேக் அவுட்டு, இதில் ஜோன் மட்டும் நம்ம பார்த்துக்கணும். இப்போ என்ன ஜோன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 219.50. இந்த 219.50ங்கிறது சப்போர்ட் 210.30, ரெசிஸ்டன்ஸ் 230-250. இந்த 230-250 ரெசிஸ்டன்ஸை உடைப்பட்டதுனால அடுத்து 264. ஸோ மற்ற அதர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் லெஃப்ட் ஹண்ட் சைடில் வருது பாருங்கள். இப்போது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 219னா உங்களுக்கு வந்து 225 அடுத்து ரெசிஸ்டன்ஸு, அடுத்து 230-250, 240-15, 248, 255.90, 263.98, அதாவது 264 ருபீஸ். இது மாதிரி நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம். சப்போர்ட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா 210ன்றது ஒரு ஜோனோட ஆரம்பம். 210-30, 230-250 ஜோனோட ஆரம்பம். ஸோ இப்போ சார் வந்து பார்த்தீங்கன்னா 211 தான் வாங்கியிருக்காரு. இப்போ ஆக்சுவலாக வந்து நான் போன வீடியோவில் போடும்போது ஆவரேஜ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், பட் சார் வாங்கியிருக்க மாட்டார்.
ஏன் அப்படி என்ன சார் வாங்கியிருந்தானே நேரம் ப்ராஃபிட்ல இருப்பார். சார் வாங்காதனால தான் நான் ஆக்சுவலாக நான் நாங்கள் இது எங்கெங்க லாஸ்ட் வீடியோவில் என்னென்ன இடத்துல நான் இறங்க வாங்கியிருக்கேன், இதை ஏன் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் காரணம் சொல்லியிருக்கேன் போன வீடியோவில். நீங்கள் அது ஆவரேஜ் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன ப்ராஃபிட்ல இருந்திருப்பீங்கன்றது வேற விஷயம். சப்போஸ் நீங்கள் ஆவரேஜ் பண்ணலைன்னு சொன்னால் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றுமே இல்லை, கம்முன்னு ஹோல்டு பண்ண வேண்டியது தான். மினிமம் டார்கெட்ன்றது 264, மேக்ஸிமம் டார்கெட்ன்றது இதில் 291, இமீடியட் டார்கெட்ன்றது 230 to 250. பட் இதெல்லாம் ஒரு தேர்ட் வேவ் மாறும்போது கண்டிப்பாக பெரிய அளவில் வால்யூம்ன்றது வரணும். அப்போது இந்த மாதம் க்ளோஸுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த வால்யூம் வந்து இப்போது ஆல்ரெடி 15 crore 67 lakh போன மாதம் வால்யூம்னா, அட்லீஸ்ட் இந்த மாதம் வந்து ஒரு 20 crore வால்யூம் வரணும். அப்படி வால்யூம் வந்துச்சுன்னா டார்கெட் ரொம்ப பெருசாக இருக்கும். வால்யூம் கம்மியாயிடுச்சுன்னா டார்கெட் வந்து சின்னதாகிடும். ஏன்னா வால்யூம்ன்றது மேலே போக போக நல்ல ஜென்ரேட் ஆகணும். அதுதான் பெரிய இந்த டார்கெட்டை விட அதிகமான டார்கெட் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் அது கொடுக்கும். ஓகேவா? ஸோ ஹோல்டு பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு 230 to 250 அஷ்யூர்டு டார்கெட்டு, அதுக்கு மேலே போகும்போது 264 உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஆனால் ஒரிஜினல் டார்கெட்ன்றது இது தான் 291. அதுக்கு நீங்கள் ஒரு சில மாதங்கள்ன்றது காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஓகே, வியூவர்ஸு உங்களோட கொஸ்டின்ஸை கமெண்ட்ஸில் போடுங்க. உங்களுக்கு ஏதாவது ஸ்கிரிப்டை பற்றி தெரியணுன்னாலோ இல்லை வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலோ, ஈக்விட்டியை பற்றியோ கமாடிட்டி பற்றியோ ஆப்ஷன் பற்றியோ ஃபாரெக்ஸ் பற்றியோ நீங்கள் என்ன கொஸ்டின்ஸ் வேணாலும் நீங்கள் ரைஸ் பண்ணலாம். அதுக்குண்டான பதில்களை அடுத்த வாரத்துக்கு உண்டான என்னோட போஸ்டிங் வீடியோ போஸ்டிங்க நான் உங்களுக்கு போடுவேன். இந்த இரண்டு கேள்விகளை எழுப்பின வியூவர்ஸ்க்கு நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் வேறு ஏதாவது கேள்வி இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் உங்களுக்கு அடுத்த வார வீடியோவில் உங்களுக்கு என்னோட பதிலை பதிவிடுகிறேன். நன்றி, வணக்கம்.